இன்று நாம் பேச போகும் படம் உங்களுக்கு அநேகமாக பலருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு படம், நல்ல ஒரு படம், ஆனாலும் போதிய வெற்றியை பெறாத படம். 61 பாவமன்னிப்பு, பாசமலர், பாலும்பழமும், கப்பலடி தமிழன் போன்ற ஹெவி வெயிட்ஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் கவனம் பெறாத 1 ஜூலை 1961 வெளியான படம். இது வந்து முக்கியமாக ஏன் சிக்னிஃபிகன்ஸ் பெறுதுன்னா, ஸ்டாலிஸ்னஸ்கி அண்ட் மீஸ்னர் பாணியில் சிவாஜி நடித்ததிலேயே மிக 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 சிறந்த படம் இதுதான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிவாஜி வந்து ஸ்டாலிஸ்னஸ்கி பாணியில் நடித்த பல படங்கள் உண்டு. அதில் வந்து உதாரணமாக சொல்லணும்னா இரும்புத்திரை, தெய்வப்பிறவி, அதுக்கப்புறம் அந்த இருவர் உள்ளம், அதுக்கப்புறம் அந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதுக்கப்புறம் நம்ம முதல் மரியாதை, தேவர் மகன், பல படங்கள் இருக்குது அவர் ஸ்டாலிஸ்னஸ்கி ஸ்ட்ரெஸ்பெக் பாணியில் நடித்தது. ஆனால் இதில் வந்து இது ஒரு தனி ராகம். அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஸ்டாலிஸ்னஸ்கி மெய்ஸ்னர் பாணியில் வந்து மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அல்டிமேட் ஆக்டிங் ஃபார் பிஹேவிங் த கேரக்டர், த வே கேரக்டர் ஷுட் ஆர் பிஹேவ். அதாவது பாத்திரங்கள் வாழ்ந்ததை வாழ்ந்தபடியே சித்தரிக்க வேண்டும், அந்த பாத்திரத்திலிருந்து கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு பிறழ்வும் இருக்கக்கூடாது. அது வந்து திருப்பி அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் திருப்பி உங்களுக்கு ரீகேப் பண்ணிடுறேன். ஸ்டாலிஸ்னஸ்கி மெய்ஸ்னர்ன்றது வந்து பிஹேவிங், அண்ட் மெய்ஸ்னர்ன்றது பிஹேவிங் ப்ளஸ் இம்ப்ரோவைசேஷன். செக்காவுன்றது பிஹேவிங் ப்ளஸ் இம்ப்ரோவைசேஷன் ப்ளஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஸ்டெல்லா அட்லர்ன்றது லார்ஜர் தன் லைஃப், எவ்ரிதிங் இஸ் லார்ஜ். அண்ட் ஆஸ்கார் வைல்டு வந்து நோ டெஃபினிஷன், இட் இஸ் லெஃப்ட் டு த ஆர்டிஸ்ட் இமேஜினேஷன். இவ்வளோதான், நீங்கள் இதை இப்போதைக்கு இவ்வளோட முடிச்சுக்கலாம். எல்லாமுனக்காக வந்து சிவாஜியோட அல்டிமேட் மெத்தட் ஆக்டிங், அதாவது உலகத்தில் இருக்க எந்த நடிகரும் வந்து இதோட இயல்பாக ஒரு பாத்திரத்தை நடிக்க முடியாதுன்னு சொல்லப்படுற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெளியீடு தான் எல்லாம் உனக்காக. அதில் வந்து நடிகர் திலகம் வந்து கதாநாயகர்னு சொல்லப்படுறது வந்து ஒரு தந்தை கேரக்டர் தான். அதில் ஆச்சரியகரமாக பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து ஒரு வங்காளி கதாசிரியர் எழுதினது, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வசனம் எழுதினார், ஆதிர்த்தி சுப்பாராவ்ன்றவர் டைரக்ட் பண்ண படம், ஒரு ஆத்ரேயான்னு நினைக்கிறேன் அந்த மூலக்கதாசிரியர் பேர். அதில் வந்து ஒரு தந்தையின் பார்வையில் தான் அந்த கதையை, புரோட்டகானிஸ்ட்ன்றது ஒரு தந்தை தான், அதில் வந்து தந்தை பாத்திரம் எடுத்துக்கிட்டது வந்து ரங்கராவ், வெங்கடாச்சலம்ன்ற தந்தைக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டது ரங்கராவ் அவர்கள். அவர் வந்து தன் மகள் சரளாவை நேசிக்கிறார், ஒரு பெரிய தொழிலதிபர், அதே நேரத்தில் ஒரு நேர்மையற்ற ஒரு தொழிலதிபர், நேர்மையற்ற ஒரு பணக்காரர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரம்தான் ரங்கராவ் அவர்களுக்கு. அவர் வந்து தன் திடீர்னு ஒரு விபத்தில் வந்து தன் பெண் கால்களை பலி கொடுக்குறார். அவளோட கேர்லெஸ் ஆட்டிடியூட்னு சொல்லலாம், ஓரளவுக்கு கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட்னு சொல்லலாம், அதில் பலி கொடுக்குறார். ஆனால் இவர் வந்து பெண்ணோட நல்வாழ்வுக்காக அவளுக்கு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் வந்து ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு வருடத்துலேயும் 2 வருடத்துலேயும் அவளுக்கு கால்கள் திரும்ப வாய்ப்பு உண்டு, அதை மாதிரி சில வெளிநாட்டில் நடந்திருக்கு, ஆனால் அது ஒரு வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தன் மகளுக்கு வந்து நல்ல ஒரு கணவன் அமையணும், இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவன் அமையணுன்றது அவரோட ஆசை. அதுக்காக வந்து என்ன பண்ணுவார், ஒரு பொதுநல தொண்டில் ஒரு லாயர், அதாவது ஒரு வக்கீல், அதே நேரத்தில் ஒரு பொதுநல தொண்டில் நாட்டமுள்ள ஒரு நல்மனம் கொண்ட ஒரு பாத்திரம் ஆனந்தன். அவரோட தந்தை ஏகாம்பரம் வந்து இவர்கிட்ட தான் வேலை பார்ப்பார், ஒரு ஒரு மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஆனந்தன் வந்து தன் மகளுக்கு கணவனாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஏன்னா ஆனந்தனோட இயல்புகள் அவருக்கு தெரியும். ஆனந்தனோட தந்தையை வந்து அவரோட பேராசையினால் விலைக்கு வாங்குவார், நீங்கள் வந்து ஓகே இதில் பண்ணுங்கள், 2 வருஷத்தில் அது நடக்கலைன்னா உங்கள் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் அவரை கல்யாணம் பண்ணி வைங்க, அதே மாதிரி இது பண்ணுங்கள், அவரை விடுதலை கொடுக்குறோம், அந்த இதில் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றோம், நீங்கள் மனசு போல் இருந்துக்கலாம், பாதி சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி ஆனந்தனோட தந்தையான ஏகாம்பரத்தை மடக்கிடுவார். ஆனந்தனை வந்து அவன் நல்ல இயல்புகளை வச்சே இது பண்ணிடுவார், அதாவது இந்த மாதிரி
நீ வந்து ஊருக்கு தான் இந்த மாதிரி பேசுவியா, இந்த மாதிரி இருக்கிற பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுக்க மாட்டியா. ஆனந்த நீ இனிஷியலாக தயங்குவார், உன் பெண் ஏழை கிடையாதே, அவளுக்கு நிறைய ஆள் கிடைப்பாங்களே, இல்லை இல்லை அப்படி கிடையாது, உன்ன மாதிரி ஒரு அவளை நேசித்து இது பண்ணுற வாழ்வு தரமையா எத்தனை பேர் கிடைப்பாங்கன்ற மாதிரி சொல்லி மடக்கிடுவார். பின்னாடி வந்து ஆனந்தன் வந்து தன்னோட இதில் நகரசபை சேர்மன் ஆகிடுவார், தன்னோட விருப்பப்படி மக்களுக்காக தான் அவர் உழைப்பார், ரொம்ப மற்ற விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப இது பண்ண மாட்டார். அந்த தந்தை வீட்லேயே சரளாவை இருக்க சொல்லி, ஏன்னா தந்தையோட சரளா மேலே உள்ள அன்பு தெரிஞ்சதுனால தந்தை வீட்லேயே இருக்க கூட சம்மதிச்சிருவார். ஆனால் தன்னோட இயல்பை விட்டு கொடுக்க மாட்டார். ஈவன் தன் மாமனாருக்கு எதிராக போனால் கூட சில முடிவுகள்லாம் எடுப்பார். கடைசி கடைசியாக வந்து முடிய போகிற நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சரளாக்கு உண்மை தெரிய வர வெங்கடாஜலத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மோதல் ஏற்பட கடைசியில் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு அவர் தந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருவார் அந்த சந்தர்ப்பத்தில். அதாவது சரளாக்கும் இந்த உண்மை தெரியாது, தந்தை வந்து தனக்காக இந்த மாதிரி ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாரு உண்மை தெரியாது. கடைசியில் தெரிய வர அது வெங்கடாச்சலம் வந்து கடைசியாக பாவம் உயிரை கொடுப்பாரு. ஒரு எல்லாம் உனக்காகன்றது கூட ஒரு தந்தையோட ஆங்கிளில் தான் அந்த படம் வந்துடும். இதில் வந்து புரோட்டகனிஸ்ட் பாத்திரம், அதாவது ஆனந்தன் பாத்திரம் சிவாஜிக்கு, அதில் வந்து அந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தோட இயல்பு படி, அதாவது அந்த இயல்பான நடிப்பு ஸ்டாலினஸ்கி நடிப்பு எப்போ தெரியுமா எடுப்படும், ஒரு பாத்திரம் வந்து கான்டெம்பரரியாக இருக்கணும், அதாவது நம்ம சமீப காலத்துக்கு வந்த பாத்திரங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பாத்திரத்துக்கு வந்து ஒரு அதோட வாழ்க்கை முறை சொல்லப்பட வேண்டும். அந்த இதில் அதோட ஆசைகள் தேவைகள் நோக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு சமகால நடப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பாத்திரத்துக்கு வந்து ஒரு இது வரணும், அதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோ இல்லை ஒரு இடைஞ்சலோ வரணும். அதில் வந்து அந்த பாத்திரம் எப்படி நடக்குது, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து ஸ்டாலினஸ்கி மெத்தடுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதை வந்து சிவாஜி கணேசன் வந்து சொல்கிறேனே அல்டிமேட் மெத்தட் ஆக்டிங்னு சொல்ல ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு வைங்களேன், எல்லாம் உனக்காக தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துல கூட சிவாஜி கணேசன் வெளிப்படவே மாட்டார், அவர் வந்து ஆனந்தம் தான் அதில் முழு படத்துலேயும் வெளிப்படுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த கதாநாயகியோட அவருக்கு வர இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும், அதே மாதிரி இவர் என்னதான் ஒத்துக்கிட்டாலும் இவருக்கு வந்து ஒரு தயக்க கணங்கள் இருக்கும். அதாவது தன் மனைவியோட அந்த கால் மூலத்தை எண்ணி முதலர்களை தான் தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு தன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோன்ற ஒரு இது இருக்கும் அவருக்கு, வந்து அந்த சோர்வு இருக்கும். அதை வந்து இதுகிட்ட நிற்பார், பால்கனி கிட்ட வந்து நிற்பார். அப்போ வந்து என்னாகும், அவங்க மனைவி கூட்டிட்டு போய் அந்த இதை காட்டுவாங்க, தான் வந்து உற்சாகமாக இருந்த நாட்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு இதில். அவங்க பணக்காரன்றதால அதெல்லாம் இது மாதிரி ஃபிலிம் மாதிரியே எடுத்து வச்சுருப்பாங்க, அதை காட்டிட்டு அவங்க பாடுவாங்க. அப்போ போடும்போது இவருக்கு வந்து சரளாவோட ஆங்கிள்லேருந்து பார்ப்பார், அதை ஐயோ இவ்வளோ உற்சாகமாக இருந்த பெண் இந்த மாதிரி எழுந்துட்டாலேன்னொன்னே இந்த சரளா மேலே ஒரு அறியாமல் ஒரு ஈடுபாடு வந்துடும். அதாவது இவைய மனைவி என்ன இருந்தாலும் இவ்வளோ நான் வந்து அரவணைச்சு பாதுகாக்கணுன்ற ஒரு உணர்வு வந்துடும். அந்த இனி அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த கொஞ்சம் ஏமாற்ற உணர்வு அது இல்லாமல் அந்த டிரான்சிஷன் அவ்வளோ அழகாக வந்து ஒரு ரொம்ப இயல்புப்படி வெளிப்படும். அதே மாதிரி அவருக்கு மாமனாரோட வர இன்ட்ராக்ஷன் கூட ரொம்ப அழகாக இருக்கும். மாமனார் காலையில் எழுந்தோடனே பார்க்கணும் பார் பெண்ணை, அப்போ வந்து ரொம்ப செல்லமாக, அதாவது தன் மனைவி ஆயிட்டாவ அவளுக்கு தான் தான் உரிமை இல்லைன்னு சொல்கிறதையும் ஒரு ரொம்ப அழகாக அந்த தந்தையோட மனம் நோகாமல் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி அவங்க அப்பா வந்து இவர் நகரசபை சேர்ந்து ஆயிட்டேன்னு இந்த டெண்டர் விஷயத்தெல்லாம் அத்துமீற போகும்போது ஒரு அதாவது அவரை வந்து அப்படியே எதிர்த்து ஒரு கொதிச்சு அப்படிலாம் பேசவே மாட்டார், ஒரு அழகாக வந்து அவரை ரொம்ப அழகாக பிறந்தவிடுவார், அதெல்லாம் முடியாது அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு அவர் வந்து இந்த கேரக்டரை மற்ற கேரக்டர்ஸ் டீல் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கும் எல்லாம் உனக்காக. பின்னாடி அந்த இது வரும், அதாவது அந்த அவர் மற்ற தொழிலாளர்களை அந்த இது அந்த குழந்தை பிறக்கும் சிவாஜிக்கு, குழந்தை பிறந்தவொடனே அவங்க அம்மா வந்திருப்பாங்க, வந்துட்டு கால் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த பெண்ணு என்ன தான் விபத்தினால குணமடைஞ்ச, அந்த காலத்தில் அவ்வளோ படிப்பறிவு கிடையாது, குழந்தை கால் சரியாக இருக்கான்னு உடனே அந்த சாவித்திரிக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடும். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தோடு தான் அப்பாட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அம்மா நொண்டியாக இருந்தால் பெண்ணும் வந்து குழந்தையும் ஊனமாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே ரங்காராவை எடுத்துகிட்டு வந்து கோவத்தோடு இதை பாருங்கள் இந்த மாதிரி என் பேரை வந்து இப்போவே நடப்பான் பாருங்கள் இது பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கொதிச்சு எழுந்துருவார் கொஞ்சம். அப்போ சிவாஜி வருவார் அருமையாக வந்தவொடனே, என்ன நடந்ததுமாம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று, இல்லை எங்கள் வீட்டில் யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இந்த மாதிரி
அப்போ வந்து அவங்க அம்மாவை அவர் வந்து அதான் சொல்றேன், எந்த காட்சிகள்லாம் மற்ற சிவாஜியை நீங்க எதிர்பார்த்து பொங்கி எழுவாரு அப்படின்னு ஒரு இது பண்றீங்களோ அந்த இடத்துல அள்ளி தெரிக்காம ரொம்ப அழகா ஒரு அந்த நேரத்துக்கு வேண்டி அவ்வளவுதான் அதை மட்டும் பேசிடுவார். ஏன்னா ஆனந்தன் கேரக்டரே அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு கேரக்டர், எந்த நேரத்துலையும் உணர்ச்சிகளை ஒரு அள்ளி தெரிக்கிற கேரக்டரே கிடையாது. அது வந்து அருமையா வந்து அந்த பாத்திரங்களோட இணைஞ்சு அவங்கள வந்து அழகா ஒரு மனமாற்றத்துக்கு தயார் பண்ற மாதிரி ஒரு பாத்திரமா தான் இருக்குமே தவிர, எந்த நேரத்திலையும் வந்து ஆனந்தன்றவர் வந்து மற்றவங்களோட தான் மேல்னோ இல்லை ஒரு தன்னுடைய உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியன்ற மாதிரியோ ஒரு சொல்லாத ஒரு பாத்திரம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து அந்த இடங்களை, அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப இது மாதிரி, அதாவது ஒரு பாத்திரங்களுக்கு வந்து தன்னோட நடிப்பை வாக வெளிப்படுத்துகிற ஒரு மாதிரி அது இடம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துல கூட இந்த படத்தை பொறுத்தவரை சிவாஜி ரொம்ப அருமையாக அதை இது பண்ணுவார். அதாவது அந்த பாத்திரத்தை மறக்காம தான் எடுத்துக்கிட்ட அந்த எந்த பள்ளி நடிப்பு பள்ளி எடுத்துக்கிட்டோன்றதை மறக்காமல் அழகாக பண்ணுவார் அந்த இடத்த. அதே மாதிரி பின்னாடி வந்து அவர் தொழிலாளர்களுக்கு உதவி செய்கிறது ஒரு வெள்ளம் மந்திரம், அதுக்காக தொழிலாளர்கள் சி நான் ஒரு ஹீரோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற தன்னை நிலைநிறுத்திக்காமல் இது பண்ணாமல் ஒரு ஒரு இயல்பாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உதவி அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நேர்த்தியாக அந்த காட்சிகள்லாம் வரும். சிவாஜி அதை போய் அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் கூட அவங்க மாடு கண்ணை அவுத்து விடுவார். அதில் வந்து ஒரு கதாநாயகன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனரும் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கல, அதே மாதிரி வசனகர்த்தாவும் அது அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல. சிவாஜி வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு காட்சிகள் வரும்போது அவர் தன்னை நிலைநிறுத்திக்காம அழகாக வந்து அந்த இதோட பாத்திரத்தோட இணைஞ்சு அப்படியே வரும் அந்த இது. அந்த காட்சிகள்லாம் வந்து சொல்கிறேனே நம்ம தமிழ் பட ஹீரோயிசம் மாதிரியே அமைக்கப்பட்டிருக்காது, அவ்வளோ அருமையாக வந்து வந்திருக்கும். பின்னாடி அதே மாதிரி வந்து அவருக்கு மனைவியோட வர ரிஃப்ட்டு, மாமனாரோட ஒரு தகராறு வந்துடும், மாமனார் வந்து பதுக்கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஏழை மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அப்போ வந்து அந்த இவன் வருவான், அந்த வெங்கடாஜலத்துக்கிட்ட காரியதரிசியாக இருக்கிற ஒருத்தன் வந்து உங்கள் மகளை நான் மணக்கிறேன்னு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லுவான், அதை மறுத்துருவாங்க. சரி அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது காட்டுவான், அதாவது வில்லத்தனம்ன்றது கூட ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரி இருக்காது, தான் நினச்சது நடக்கலை அதனால் வந்து கொஞ்சம் சில்மிஷம் பண்ணலான்ற மாதிரி தான் பண்ணுவான். ஆனால் அது கதாபாத்திரங்களுக்கு நடுவில் அது வந்து நிறைய ஒரு மோதல் பக்கம் உருவாக்கிடும். அவங்க அப்பாட்ட இருக்க எரிச்சலில் வந்து மனைவிக்கிட்ட அவ்வளோ அன்பாக அருமையாக நடந்துப்பார் அவர், ஆனால் அப்பாட்ட உள்ள எரிச்சலில் வந்து அதுவும் வெளியே போயிட்டு வந்த களைப்பில் வந்து கொஞ்சம் ஒரு கடுமையாக பேசிடுவார் மனைவியை. ஆனால் மனைவி நினைக்கிறது என்னென்னா இவர் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு தனக்கு கால் வரலன்றதால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, அதை வந்து இவங்க முறப்பண்ணு ஆனந்தனோட முறப்பண்ணு வந்து ஏதோ ஒரு இம்மெச்சூர்டாக சொல்லிடும் வேற இவள்கிட்ட, அதனால வந்து அவன் வேற வந்து இந்த மாதிரி பத்திரத்தை பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு வந்து ரொம்ப வேதனையாக போயிடும், தன்னை வச்சு இவங்க வந்து பகடை மாதிரி விளையாடிருக்காங்க அப்பாவும் இவரும் அப்படின்னு. ஆனந்தன் கூட அதில் ஒரு பார்ட்டின்னு தான் அவள் நினச்சிப்பா, அவளுக்கு தெரியாது ஆனந்தனுக்கு இந்த உண்மை தெரியாதுன்ற உண்மை கூட தெரியாது. கடைசியாக வந்து அவள் அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப அப்படியே இதாகிடுவார், அதான் அவருக்கு வந்து என்ன தான் வந்து அவர் நல்லவர் கிடையாது, வாழ்க்கையில் நல்லவர் கிடையாது, ஆனால் பொண்ணு தான் எல்லாமே அந்த ஒரு உணர்வில் வந்து அந்த மனுஷன் எப்போவுமே சின்சியராக இருக்கிற ஒரு மனுஷன், அதனால் மேலே போய் அந்த வேதனை தாங்காமல் வந்து விஷம் இதை எடுத்துகிட்டு இது பண்ணிடுவார், விஷம் குடிச்சிடுவார். கடைசியாக வந்து உண்மை தெரியும் போது ஆனந்தன் வந்து ஆனந்தன் சொல்லுவார், நீ வந்து வீட்டை விட்டு கிளம்பி வா, நான் வந்து இங்கே இருக்க ஒத்துக்கிட்டதே வந்து உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு பிணைப்பை பிரிக்கக்கூடாதுன்றதால இப்போ வந்து அது இருக்க முடியாதுன்ற நிலைமை உருவாயிடுச்சு, நீ வந்து என்னோட கிளம்பி வா அப்படின்பாரு. சாவித்ரி வந்து அவங்களுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறேனே புரியாது, ஏன்னா ஏற்கனவே ஆனந்தன் வந்து தன்னை ஒதுக்க போகிறான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து மேலே அந்த விஷம் குடிச்சிட்டு வந்து கடைசியாக இவர் வந்து ரங்கராவ் வந்து அவர் பொண்ணுகிட்ட சொல்லுவார், ஆனந்தனுக்கு அந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். கடைசியாக வந்து முடிவு வந்து பாவம் அவர் அவங்க அப்பா வெங்கடாஜலம் கேரக்டர் இறந்துட்டாலும் முடிவு வந்து சுகமாக தான் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஸ்டாலிஸ்னஸ்கி மெத்தட், அப்புறம் யதார்த்த நடிப்பு பதார்த்த நடிப்பு அப்புறம் இயல்பான நடிப்பு அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறவங்கலாம் அவசியம் பார்க்க வேண்டிய படம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி சிவாஜி நினச்சிருந்தா ஊதி தள்ளியிருப்பார், அத்தனை படத்துலையும் ஊதி தள்ளியிருப்பார். ஆனால் சிவாஜி என்பவர் அதற்காக மட்டும் அல்ல அப்படின்னு நிலைநிறுத்தவே நான் இந்த பதிவுகளை தொடர்ந்து போடுகிறேன். அடுத்த வாரத்திலேருந்து அவர் மெய்ஸ்னர் முறையில் நடித்த, மெய்ஸ்னர்ன்றது என்ன, பிஹேவிங் ப்ளஸ் இம்ப்ரோவைசேஷன், அந்த மாதிரி அமையிற ஒரு இது, அதாவது ரொம்ப டைனமிக் மெத்தட் அது, அந்த மாதிரி மெத்தடில் அமைந்த சில படங்கள், அதாவது 2 படங்கள் பார்த்துடலாம். கடைசியாக முத்தாய்ப்பாக வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த படத்தில் எல்லா பாணியிலையும் நடிச்சிருக்கார், அதை நல்லா ஆராய்ஞ்சிட்டு நான் வந்து இந்த பதிவுகளுக்கு விடை கொடுக்கலான் இருக்கேன்.
வணக்கம்.